கலை இது ப்ரொமோலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் சிடபிள்யூசியோட பிஹைண்ட் தி சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து யார் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா காளையன் அவங்க தான். அவங்க வந்து சிவங்கி கூட, ஷெரின் கூட, புகழ் கூட, இவங்க எல்லாருக்கூடையும் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அவங்களோட இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. அடுத்த வாரத்தோட ப்ரோமோ வரத்துக்கு முன்னாடி நமக்கு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு மக்களே. தீபன் தான் சிவங்கி கூட பேர் ஆகியிருக்காங்க. அவங்க கிட்ட தான் வந்து அந்த பிரிஸ்மா லெகின்ஸோட கூப்பன் கூட இருந்தது மக்களே. அதனால அந்த வாரத்தோட பெஸ்ட் குக்காக நம்ம சிவங்கி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜிபி முத்துவோட நிறைய போட்டோஸ் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. தர்ஷனுக்கு வந்து எந்த செஃப் சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதே செஃப் கிட்டதான் வந்து நம்ம சிவாங்கியும் இப்ப சமைக்க கத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் போக போகதான் சிவாங்கி செம்மையான டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிடபிள்யூசி இந்த வாரம் ஷூட்டிங்ல இருக்கும் போதே வந்து சிவாங்கி, ரக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து பேக்கப் ஆகும் போது எடுத்த வீடியோஸ், அப்புறமா ஷூட் போது எடுத்த வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் வந்து யார் எலிமினேட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த வாரம் வந்து எலிமினேஷன் ரவுண்டுங்கிறதுனால எலிமினேஷனே கிடையாது அப்படி சொன்னா செம்மையா இருக்கும்ல. இந்த போட்டோஸ் கூட தீபன் தான் மக்களை ஷேர் பண்ணிருக்காங்க. ஷெரின் கூட எடுத்தது ரக்ஷன், அப்புறமா விஜய், ஐயப்பன் இவங்க எல்லாரும் எடுத்த போட்டோஸ் கூட ரக்ஷன் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காங்க. மணிமேகலை, ஹுசைன் இவங்க ரெண்டு பேருமே வந்து லண்டன்ல டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தாங்கல்ல, அது இப்போ வந்து 3 மில்லியன் வியூஸை தாண்டி போயிடுச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.